सरण संप्रदाय अनुष्ठान रक्षण अभिमान ए सत्संग फॉर द प्रोपगेशन ऑफ रामानुज संप्रदाय रामानुज संप्रदाय नम्मै अड़ित्तु चल्वदु सरण सनातन धर्मत्तिर्क शरण शरणागति मार्गत्तिर्क ஒரு வழி காட்டி தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள் சம்ப்ரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள் லட்சுமிவான் லக்ஷ்மணாக்ரஹ அவனுக்கு அந்த பாரத்தை ஒப்படைக்கலாம்னு நினைச்சிருக்கேன் சோம் விஸ்ரம் இச்சாமி பவந்தோமே அனுமன்யந்தாம் கரம் வா கரவண்யம் நீங்கள் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ஜனகோஷம் அந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னா மேல உள்ள விமானங்கள்லாம் உள்ளதே அதுவே விழுந்து விடும் போல அப்படிப்பட்ட கை தட்டலாலும் சந்தோஷத்தாலும் அப்படி தங்களா உள்ளே உள்ள ஆனந்தத்தை அத்தனை பேரும் தெரியப்படுத்தினாலும் ஒரே சமயத்துல அப்ப அவ சொன்னாலாம் இச்சாமூகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் வெளியேன மகதாயாந்தம் ராமம் சக்கராவதானம் அநேக வருட சாகசிரா புத்த சுமசி ராகவா சொல்றாவா பார்த்திவா ஆயினால சராமும் யுவராஜானம் அப்படின்ட்டு மருதசி ஆசைப்படுறோம் இன்னைக்கு மகாபாகும் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் ரகுவீரம் ரகுவீரம் தர்ம பலம் உள்ளவன் அர்த்தம் மகாபாகும் இருக்கலாம் மனோபலம் இருக்கலாம் தர்ம பலம் உள்ளது என்ன தர்ம பலம் உள்ளதுன்னா ஒரு பிராமணன் ராட்சணன் ஒரு பிராமணனை கொல்ல வரும் ராட்சணன் அப்ப ரகு கிட்ட போய் சரணாகதி பண்றான் அந்த பிராமணன் நீதான் காப்பாத்த வேணும்னு அப்ப ரகு மகாராஜா சரணாகதி ரட்சணத்துக்கு ரொம்ப துர்பலமா உள்ளவன் அதனாலதான் ராகவன் அந்த குரத்துல பிறந்தவர் அந்த மாதிரி இருந்தார் சொல்லுவான் அவன் என்ன பண்ணா அவனை நான் காப்பாத்துறேன்னு அபய பிரதானம் விட்டார் அப்ப அந்த ராட்சசனை அழித்து அவனை ரட்ச பிரதானம் பண்றான் ராட்சசனை அழித்து அவனுக்கு காப்பாத்தி விடுறான் பரமாத்மா அதான் ரகு மகாராஜா காப்பாத்தி விடுறார் அப்ப அவன் கேட்கிறான் என்னுடைய ஆகாரம் நான் எனக்கு எப்படிப்பட்டவாளை அடிச்சுதான் நான் சாப்பிட்ற வழக்கம் அதுக்கு நீ என்ன பண்ண போற என்னுடைய ராட்சி என்ன பண்ண போறேன்னு கேட்கிறார் அதுக்கு அவன் சொல்றான் அவன் பதிலே சொல்றான் ரகு அதனால அவன் சரணாகதம் அவனை நான் காப்பாத்த வேண்டிய கடமை அவனை நான் லட்சிப்பேன் அதுக்காக ஒரு நாடி போயிருப்பான் உனக்கு எனக்கு என்ன ஆகாரம் கேட்டா அதுக்கு வந்து சொல்ல முடியல ராமன் அப்படி இல்லை ராமன் விபீஷனை ஏற்றுக்கொண்டார் விபீஷணனை ஏற்றுக்கொண்டு உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னு இருந்தார் அப்புறம் ராவன் வந்து சரணாதிபன்னு பண்றது ராவணன் வந்து இப்போ இது கேட்டார் அது சொன்னார் பரமாத்மா என் ராஜ்யத்தை கொடுத்துருவாங்க பரமாத்மா ராவணன் இப்போ வந்தார்னா என்ன பண்றாரு என் ராஜ்யத்தை அவனை கொடுத்துறேன் ராவணன் வரல இப்போ எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தாச்சு பிறகு ராமன் கை கூப்பிட்டான் ராவணன் என்ன பண்ணுது பரமாத்மா என்னுடைய ராஜ்யம் இருக்கவே இருக்குது பதினாறு வருஷம் போனா எனக்கான ராஜ்யம் அது ஏன்னா பரதன் கிட்ட சரணாதி பண்ணிட்டு அவன் வீட்டு இருக்கேன் அதை கொடுத்துருந்தார் அப்படி பெரிய சமாதானம் ரகுவால பண்ண முடியாது நீங்க சமாதானம் பண்ண முடியும் ராமன் அதை விடாம நினைச்சு கொடுத்தா ரகுவீரம் அந்த குலத்திலே சிறந்தவன் வேட்டையம் பண்ற ரீராஜன் பிள்ளை மகாபலம் வெளியேற மகதாயாந்தம் ராமம் சக்கராவதானம் அந்த பட்டாபழி நினைச்சு ஏகாந்தமா பண்ணக்கூடாது பெரிய பட்டத்து யானையில ராமன் உட்கார வச்சு எங்க இந்த வீதி சொல்றா பெரிய வீதி மாத்திரம் இல்ல குறுக்கு வீதி குறுக்கு வீதினா பார்க்கணும் தேவரம் அழுகிற சில வீதிலாம் அந்த மாதிரி எல்லா வீதியும் சர்வேஷமான பரமாத்மா வரணும் அந்த அழகுக்கு திருட்டி தோஷம் இருக்கக்கூடாது கொஞ்சம் அந்த கொடையினாலே அந்த அழகை மறைக்கணும் சக்கராவதானம் ஏன்னா திருட்டி தோஷம் அப்படியே படக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மறைச்சிருக்கணும் வெளியே நமக்கு தான் யாந்தம் ஆயாந்தம் எங்க வீதியில வரணும் போனோம் பின்னடங்கி மின்னடங்கி சேவிக்கணும்
இப்படிலாம் கடியேன மகதாயாந்தம் ராமம் சந்திராபிரதானம் அப்படி நாங்கள் ரொம்ப நாளா ஆசைப்படுறோம் ஜனங்கள் எல்லாரும் ஒரே கணத்துல. உடனே சக்கரவர்த்தி அவளை பார்த்து சிந்திட்டே கேட்டார், என்ன கேட்டாருன்னா, இந்த ஜனங்களே இந்த கழவன் எப்ப ஓடி போறான்னு பார்த்துருந்தீர்களான்னு கேட்டார். கதம் மை தர்மேனா பிரதிதி மனுசாசதி பவந்தோ திருட்டுமிச்சந்தி யுவராஜம் மகாத்மஜம். இத்தனை வருஷமா ராஜ்ய பரிபாலனம் பண்றேனே, உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா, பட்சபாதமா நடந்துருக்கேனா, தர்மமான முறையில் நான் ஆட்சி பரிபாலனம் பண்ணச்சு, ஏதோ நான் வயசாயிட்டு அந்த குழந்தைக்கு ராஜ்ய பட்டா வழியை பண்ணலாமான்னா நீ என்ன சொல்லணும், இன்னும் ஒன்றும் வயசானதா தெரியலையே, வயசாயிருந்தா கூட உடம்பு சக்தி குறையிலையே, நீங்க நல்லா தான் ராஜ்யம் ஆடுறப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆளுமேன்னு உள்ளுக்குள்ள வேற நடந்தாலும் வாயிலாவது சொல்லாம முடியும், அது கூட சொல்ல நான் சொன்ன உடனே அநேக வருட சாகசரா விருந்தகா, ஏ கிழவா கிழவா அப்படின்னு சொல்றவா, அநேக வருட சாகசரா எனக்கு ரொம்ப வயசாயிடுது, உடனே ராவண ராஜாவாக்குங்கோ, நாங்க ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருக்கோம், இதனால சொல்லல, இன்னைக்குதான் சொல்றோம்னா என்ன அவ்வளவு என்கிட்ட விருப்பம் உங்களுக்கு, ஏன் நீங்கள் என்னை விட்டு விட்டு ராமனை ராஜாவா ஆசைப்படுகிறீர்கள் கேட்டார், என்கிட்ட ஏதாவது குறைச்சிருந்தா சொல்லுங்கன்னு கேட்டார். அதுக்கு அவ சொன்னா, அவன் உங்கள்கிட்ட ஒரு சாதாரண குறை இல்ல, பெரிய குறை உள்ளது, அந்த குறை உங்ககிட்ட இருக்கப்படினால்தான் அவங்க நாங்கள்லாம் விரும்புற உங்க பிள்ளைய விரும்புறோம்னா, இவரு தூக்கி வாரி போட்டுங்க, அப்படிப்பட்ட குறை என்கிட்ட என்ன உள்ளது, ஏன் இத்தனை நீங்க சொல்லலை, என்ன சொல்ல வேண்டிய சொல்ப வச்சு சொல்றோம், என்ன சொல்லுங்கன்னு கேட்டார். பகவான் ரொம்ப கல்யாண குணாக புத்திரஸ்தி சந்திதே, ஒரு அசத்தான பிள்ளையை பெற்றிருந்தா யாராவது அவன் ஆசைப்படுவாங்க கேவது, நல்ல சத்தான பிள்ளை, குணசாலியான பிள்ளை, பூமோ அனுபவ சூனுகும் குணை தசரதோபமாக, பூமியில இந்த மாதிரி குழந்தை இருக்காது, அந்த குணங்களை பார்த்தா உங்களோட பல மடங்கு விஞ்ஞானா இருக்கான், அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள பதார்த்தங்களை எல்லாரும் ஆசைப்படுத்த சகஜம் தானே, அப்ப குணசாலியான புத்திரனை பெற்றது யாருடைய தோஷம், உங்களுக்கு தோஷம் தானே, என்ன அர்த்தம், நல்ல பிள்ளையா இருந்தா நல்ல வசுவா இருந்தா எல்லாரும் ஆசைப்படுறா, உயர்த்த சக்கரம் உங்களை பண்ணிட்டு ஆச்சரியமான முறையில திருவிழிக்கணி பாசாரி சக்கரத்தில் அபிஷேகம் பண்ணா, எல்லாரும் நோஞ்சு இருந்தா அவங்க கேட்கறா, ஏன் கேட்டானா நல்லா பண்றதுன்னு கேட்கறா, பண்ணலாம் யாராவது வீடு போறா இருக்கும், ஆயினும் அந்த மாதிரி ராமன் நல்ல குணசாலியா இருக்க முடியினாலே, அந்த குணசாலியான ஒரு புத்திரனை பெற்று எங்களுக்கு கொடுத்துருக்க முடியினாலே நல்ல வசூ எல்லாரும் ஆசைப்படுறது சகஜம், அந்த தோஷம் உங்ககிட்ட உள்ளதுன்னு அப்ப என்ன அர்த்தம், ராம குணங்கள் எங்களை அந்த பாடுபடுத்துறது, பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவா பௌஷுதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா வெசனேடு மனுஷியானாம் பிரஷன் பகுதி துப்பிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேக வல்லுஷு, என்ன வைக்கணும் தெரியுமா, அந்த ராம கல்யாண குணங்களை சர்வ சர்வமா சொல்றான் இந்த இடத்துல, அதாவது அந்த ஊர்ல அயோத்தியா நகரத்துல கோசல நாட்டுல எந்த மனுஷன் சிரமப்பட்டாலும் அந்த சிரமம் தனதுன்னு நினைத்துக் கொண்டு ராமன் கண்ணில பெருக ஆரம்பிச்சுடுவார், மனுஷியானாம்னர் அந்த புறத்துல இல்ல, தன்னை சேர்ந்த மறைவு தன் பிள்ளைகள்ல தன் அப்பா அப்பா இல்ல, அந்த ஊர்ல உள்ள எவன் சிரமப்பட்டாலும், ஏன் சிரமப்படுறான், நாம் கொஞ்சம் நல்ல முறையில் ராஜ்ய பிரகாரம் பண்ணா இந்த சிரமம் நமக்கு அவனுக்கு வந்திருக்காது, அவனுக்கு ஏற்பட்ட சிரமம் நம்மளாலதான் வந்து நினைக்கிறான் பரமாக்கும், அவனுக்கு ஒரு நாள் சிரமம் ரெண்டு நாள் இருக்கும் அப்புறம் மறுநாள் மறந்தே போடும், இவருக்கு அவனை பார்க்கும் போதுதான் இவர் எழுதிடுவார், ஏண்டா என கண்டா அழகாயினா நீ இப்படி சிரமப்பட்ட, அவனுக்கு அந்த சிரமமே மறந்து போயிருக்கும், விஷம் பகுதி துக்கிதா இவர், அவர் துக்கிதா அபூது இது துக்கிதா பவதி உற்சவேஷு சர்வேஷு, அந்த ஊர்ல யாரு கல்யாணம் வந்தாலும் யாருக்கு என்ன கொண்டாட்டம் ஏற்பட்டாலும் எல்லாம் தன்னை சேர்ந்தவாளுக்கு ஏற்பட்ட மாதிரி சந்தோஷப்படுவார், அப்படி பங்கு கொள்றான், அந்த ராமனுடைய குணங்கள் எண்ணற்றவை என்ற முறையில விரிவான முறையில சொல்றான், ஒன்று ரெண்டு இல்லை, அங்க சொன்னா சந்திரம் வீணா அது உபரம்பன ஏது பூதம் ஷீரோத மாஷேதிக்கும் திருஷித சகோரா, சகோர பக்ஷிக்கு என்ன வேணும், சந்திரனுடைய நிலவு வேணும், சந்திரன் நிலவில்லைன்னா அதனால அதுக்கு ஆகாரம் கிடையாது வாழ முடியாது, சந்திரன் நிலவை அபேட்சிக்கிற ஒரு சகோரம் சந்திரன் உண்டானானே என்பதற்காக பாக்குகள் அபேட்சிக்குதான் எங்கேயாவது, அந்த மாதிரி ராமச்சந்திரன் ஆசைப்படுற நாங்கள் ராமச்சந்திரனுக்கு அப்பான்னு சொல்லக்கூடிய முறையில் அவங்க யாரும் ஆசைப்படுவாங்க, அவங்க கேட்டார் சகோரத்துக்கு வீட்டுக்கு வந்து சந்திரன் தான் வேணும், சந்திரன் உண்டானது பாக்குகள் என்பதற்காக அந்த சந்திரனால வரக்கூடிய ஒரு திருப்தியை பாக்குகள் உண்டு பண்ண முடியுமா, அந்த மாதிரி ராமச்சந்திரனால ஏற்படக்கூடிய ஒரு சுகத்தை உண்மையில உண்டு பண்ண முடியுமா, அதனாலதான் நாங்கள் மாத்திரம் இல்லை சமயமும் குணசம்பரணம் அபிரதீட்சிய பராக்கிரமம் லோகபாலோகம் ராம அகாமைய மேகினி, நாங்கள் ஆசைப்படல, இந்த பூமி தேவியே நீங்கள் ராஜாவா இருக்கீங்க ராமன் ஆசைப்படுறாளே என்ன பண்றது, மேகினி அகாமை தான் ஏன் ஆசைப்படுறாங்க, சமயமும் குணசம்பரணம் இந்த மாதிரி கல்யாண குணங்கள் உலகத்துல யாராவது பார்த்துருக்கோமா, நீங்க தான் பாத்துருக்கீங்களா, அவரையும் கேட்கிறார், உங்க பிள்ளைக்கு உள்ளதும் உங்களுக்கு உள்ளதான் அர்த்தம், சமயமும் குணசம்பரணம் அபிரதீட்சிய பராக்கிரமம் லோகபாலோகமும் அந்த மாதிரி அட்டத்துப்பால காலத்து சமமான ராமனை பூமி தேவியே ஆசைப்படுறாளே ராஜாவா வேணும்னு, நாங்கள் ஆசைப்படுறதுல என்ன அதுல சந்தேகம் உள்ளது, என்ன குறைச்சல் உள்ளது என்று விரிவான முறையில சொன்னான். அதை சக்கரவர்த்தி கேட்டார், அவர் அப்படி சொல்லணும் தானே கேட்டிருக்காரு, அவ வாக்காளர் தன் பிள்ளையை பத்தி சோத்திரமானம் தான் அவர் கேட்டிருக்காரு, அகோஸ்மி பரம பிரீதகான் பிரபாவஸ்ட அதுலோபமா என்மே ஜேட்டம் ராமம் எவ்வளவு ராஜ்யஸ்தான், நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் பண்ற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது,
உங்க வார்த்தையால ராம கல்யாணம் உங்களை காலால கேட்டு நினைச்சிருந்தேன், எனக்கு உள்ள ஒரு பிரபாவமும் ஒரு கௌரவமும் யாருக்கு உள்ளது, இப்படி குழந்தை எனக்கு பிறந்திருக்கானே என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அவனுக்கு எவராஜ்யத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுவோன்ற உடனே வசிட்டரை கூப்பிட்டார். நல்ல நாள் பாரம் உடனே பட்டாபிஷம் பண்ணி வைக்க வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணி அதுக்கு வேண்டி கடறாலெல்லாம் போட சொல்லிட்டா. உடனே நாளை பார்த்தா உடனே நாள் கிடைச்சி போச்சு, சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, உடனே நாள் எல்லாம் சீக்கிரம் தான் கிடக்கிடன். சைத்திரஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித காரணா எவோ ராஜ்யாஜ ராமஸ்ய சர்வமேவ உபகற்பிதாம். நட்சத்திர மாசம் உயர்ந்த மாசம், சித்திர மாசத்துக்கு சமானமான மாசமே கிடையாது. சாஸ்திரங்கள்லாம் மதுஷ்ட மாதவஸ்ய வசந்த ரிது ருதுனாம் பரமாத்மா மாசனாம் மார்கசீ சோகம் ருதுனாம் குசுமாகரான்னு பேரு, குசுமாகரான்னு அர்த்தம். இந்த வசந்த ரிதுல சித்திர வைகாசியில அந்த காடோ நாடோ எங்க பார்த்தாலும் புஷ்பங்கள் மதி புஷ்பங்கள் புதுங்கிட்டு பார்த்து பகவான் பொம்முடி சுட போறான், காடு பூமுடி சூடிட்டுதான். அந்த மாதிரி உயர்ந்ததான மாசம் இவனும் முதல்வன், அதுவும் முதல் மாசம். முதல்வனுக்கு பட்டாபிஷம் நினைச்சு என்ன மாசம் வந்தது, முதல் மாசமே வந்தது. அவனும் பாவனகம், இதுவும் புண்ணியம், புண்ணியகர்மாக்கெல்லாம் பண்ணக்கூடிய மாசம். அப்படிப்பட்ட சிறந்த மாசம் புஷ்ய நட்சத்திரம், உயர்ந்த நட்சத்திரம். அவர் புனர்வசு புஷ்யம், உயர்ந்ததான நட்சத்திரம், நல்ல உயர்ந்த தாராபலம், மறுநாளே கிடைச்சது. உடனே ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு பரமா சக்கரவர்த்தி வசித்தர உடனே சந்தோஷமா ஒரே கணத்துல வேண்டிய ஏற்பாடுகள் அவளுக்கு என்ன ஆஸ்தா குறைச்சல் ஏதாவது ஏற்பாடு பண்ணி வழி உள்ளவாளுக்கு யாருக்கும் தெரிவிக்க, இவாளுக்கு ஏகாந்தமா யாருக்கும் பட்டாபடி சமாஜம் சொல்லி அனுப்புற, ஜனகரோட சொல்லி அனுப்புது. ஏன்னா ஜனகரை சொல்லி அனுப்பிச்சு அப்புறம் கேகை மகாராஜா சொல்லி அனுப்பணும், இந்த வீட்டு தண்டாவெல்லாம் வரும், அவசரமா பண்றோம், நாள் கிடைச்சது, அதனால யாருக்கும் சொல்லி அனுப்புறதுக்காக ரொம்ப யுத்தியோட கூட ஒவ்வொருத்தருக்குமே சொல்லி அனுப்பாம பட்டாபடி ஏற்பாடு பண்ணிட்டார். தீர்மானம் ஆகி போச்சுங்க, ராமனுக்கு தெரிவிக்கணுமே இந்த ராமன் அபிப்பிராயத்தை கேட்க வேண்டாமா, நாம பண்ணா என்ன பண்றது, ராமன் சொல்ல வேண்டாம் சொல்ல போறது இல்லை, இருந்தாலும் சொன்னா சுமந்தரை கூப்பிட்டு போய் ராமன் அழைத்து கொண்டு வா சக்கரவர்த்தி. உடனே சுமந்தர போறார், ராமன் அழைத்து கொண்டு வரார், ராமன் வரார் தேர்ல வந்தார், இறங்கி தேர்ல வந்து இறங்கி இவ்வளவு நடந்து வரார் பரமாத்மா. அங்க பார்த்தார் தத்ர ஆனையான் சக்கரே ரதேன ரதினாம்பரம், அந்த ரதத்தால அழைத்து கொண்டு வந்தார் சர்வேஸ்வரன் பரமாத்மாவை. இறங்கி கீழே வரார் ராமன், சக்கரவர்த்தி அங்கேருந்து பார்த்து என்ன பார்த்து பார்த்து ரசித்த ரசிகரான அப்படினாலே வரத்தை பார்த்தார். சந்திரகாந்தானம் ராமம் அதீவ பிரேதசனம் ரூப அவதாரி புனை பும்சாம் திருஷ்டிஜித்தாபகாரிணம் நததர்ப சமாயாந்தம் பசிமானோ நராதிபா. சந்திரகாந்தானாமம் சந்திராது காந்தம், சந்திரனை போல இல்லை, சந்திரனை விட ஆயிரம் மடங்கு அழகான துருவமண்டலம், அதீவ பிரேதசனம் கண்ணால பார்த்து கொண்டே இருக்கலாம், அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆயினால ரூபம் என்ன அவதாரி குணங்களாலே புருஷருடைய கண்ணையும் மனசையும் அவதரிக்கலாம் பரமாத்மா. தோள் கண்டார் தோளை கண்டார் தொழுமை கவனம் பண்ண, தாள் கண்டார் தாளை கண்டார் தடக்கை கண்டாரும் அங்கேன்னா யாரையே முடிய கண்டார் தோலை பார்த்தா அப்படி தோலை செஞ்சுக்க வேண்டிதான். அந்த பரமாத்மா பாகுபலங்களை பார்த்தா அதை பார்த்து முடிக்க வேண்டிதான். இப்படிப்பட்ட முறையில சாக்கான் மன்மத மன்மதனாய் வர பரமாத்மாவை பார்த்து அவனை பார்த்தது போதும் என்ற எண்ணமே ஏற்படுத்த பார்த்தோம். நான் ததற்கான அர்த்தம் புத்தி அடையில போதும் என்ற எண்ணமே வரல, கண்ணாலேயே பார்த்து இல்லாமல் ஏற்பட்டு போச்சு அப்படி நினைச்சது. கண்ணால பார்த்துட்டே இருந்தார், ராமன் கிட்ட வந்தார், வந்து நாமஸ்வம் சாய்வேன் ராமஹா பவந்தே சரணமுகிது வந்து அப்படியே சாட்டாம அவர் காப்பனாருடைய திருவடியை பிடிச்சிருந்தார். உடனே எழுந்தார், பிரணாமம் பண்ணார், நமஸ்காரங்கள்லாம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணார்னா அபிவாதனம் பண்ணார்னா ஒன்றும் விடுறதில்ல வால்மீகி. நாமஸ்வம் சாவயன் ராம வர்மா நாமாக மஸ்மிபோ அவள்லாம் வர்மான்னு சொல்லணும், பிராமணால் தான் சர்மான்னு சொல்லணும், செட்டிகள்லாம் வர்மான ராம வர்மா நாமாக மஸ்மிபோன்னு பவந்தே சரணமுகி நாமஸ்வம் சாவயன் அதான் அங்க அபிவாதம் பண்ணார்னு இருக்கும். தன் நாமாவை தெரிவித்தார்னா இவருக்கு என்ன நாமா அவர் தெரியாதே இருக்கும், அப்பாவுக்கு இவர் என்ன அப்பாவை நாம் சேவிக்க ஒரு நாளும் அபிவாதம் பண்றோம், அப்பாவுக்கு நம்ம பேர் தெரியாதுன்னா இருந்தாலும் எப்ப நான் பிரணாமம் பண்ணாலும் கூட என்ன வரும் அபிவாதம் வரும். சன்னியாசிகள் கிடையாது, சன்னியாசி செய்ய கூடாது, அதான் செய்யக்கூடாது சன்னியாசி அபிவாதம் பண்ணக்கூடாது, மற்றவாளுக்கு பண்ணணும். அதுலயும் நம்ம தாயார் தாப்பனார் ஆச்சாரியன் மாமா மாமி இப்படிப்பட்டவாள் உண்டு, மற்ற புருஷாள் யார் சேவித்தாலும் அபிவாதம் உண்டு, மற்ற ஸ்திரீகள் கிடையாது, எல்லா ஸ்திரீகளுக்கும் அபிவாதம் கிடையாது. சில முக்கியமான ஸ்தானத்தில் உள்ளவாளுக்கு தான் அபிவாதம் பண்ணணும். அந்த மாதிரி முறையில இவர் தாப்பனார் அபிவாதம் பண்ணார் நாமஸ்வம் சாவயன்னு, அதனால ராம வர்மா நாமாகம் தான். உடனே சக்கரவர்த்தி அவர் அனைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு சொல்றார், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கொஞ்ச நாளா நீ கவனிச்சுட்டு வரலாம், நம்ம நாடு சரியான முறையில் இல்லை, என்னால சரியா ராஜ்யபிவாரம் பண்ண முடியல, சில கிரகங்கள் சில கோடாறுலாம் நான் பார்க்கேன், ஏதோ ராஜ்யத்துக்கு பல விதமான சமம் ஏற்படும் தோன்றது, அது ராஜாவுக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணும்னு நன்னா தெரியுது சொல்றாரு. இப்ப இருக்க கிரகஸ்தியை பார்த்தா ராஜாவுக்கு ஒரு அனர்த்தங்கள் வரும்னு ஏற்படுறது, அதனால நான் என்ன பண்றேன் இப்போ உனக்கு சீக்கிரம் பட்டாபடியம் பண்ணி என் கண்ணால பார்க்கணும் நான் நினைச்சிருக்கேன், ஏன்னா தனக்கு சமம் வரும்னு நல்லா தெரியும். ஏட்டாயா மசினி பத்னியா
சதுசாயாம் சதுசஸ்துதா தஸ்மாத்வம் புஷி யோகேனா யவராஜ்யம் வாப்னி. என்னுடைய ஜேஷ்ட பத்னி பதிவிரதா உத்தமி யார் கௌசல்லி அவளுடைய ஜேஷ்ட புத்திரன்னி உனக்கு சமானம் உலகத்துல யாருமே கிடையாது. ஜனகடத்துல நான் சொன்னேன் எல்லாரும் உன்னுடைய ராஜாவாகணும்னு ஆசைப்படுறா. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுருக்கேன், இப்ப என்னால ராஜ்யபாரத்தை நிர்வகிக்க முடியல, உன்னை யுவராஜா ஆக்க போறேன். அதுவும் நாள் பார்த்தா புஷ்ய யோகேனா புஷ்ய நட்சத்திரமா கிடைச்சது, ரொம்ப சிறந்த நாளா உள்ளது, உடனே நீ இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேணும்னார். தர்மயோசுன்றார் ஒரே தங்கள் இஷ்ட பிரகாரம் அவசியம் பண்ணலாம். சரி சுமந்திரா கொண்டு விட்டுருந்தார். சுமந்திரா அஷ்டம் போயிட்டார், கொண்டு விட்டாச்சு. மறுபடியும் சுமந்திர கும்பிட்டார், என்ன மறுபடியும் ராமநாஷ்டமா இருந்தார். சுமந்திரனை கொண்டு விட்டாச்சு, மறுபடியும் ராமநாஷ்டமா இருந்தார். இப்பதான் போயிருந்தாரே இவரும் கேட்கல. ராஜா சொன்னா இப்பதான் கொண்டு விட்டேனே இவரு இருக்கு சொன்னா கேட்கல. உடனே ராமன் கிட்ட போய் சொன்னா என்ன வேற வேற இல்லையா அவருக்கு, இப்பதான் வந்தேன் அப்படி கூப்பிடறேன்னு சொல்ல அப்பா கூப்பிடறா உடனே திரும்பி வந்துடுறாரு. ராங்க கூட்டாச்சுன்னா உடனே திரும்பி வந்தார். அப்பதான் சேவிக்காதீங்களா, மறுபடியும் ராமஸ்வம் சாவையின் ராமா மறுபடியும் பார்த்த உடனே சேவித்தார், மறுபடியும் அபிவாதனை பண்ணார், மறுபடியும் பக்கத்தை உட்கார வைத்து கொண்டார். ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லணும்னு நான் நினைச்சிருக்கேன், அதுக்காக சொல்றேன். இதனால சொல்லாத விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து ரொம்ப அவசர அவசரமா பட்ட விஷயம் நான் பண்றேன். நீ நினைச்சிருக்கலாம் இவ்வளவு ஆவாது, நீ சொல்லல முழுக்குள்ள ஒரு கால் இருக்கலாம். நம்ம பரமன் சுப்பிரமணியங்கள் ரெண்டு பேரும் தம்பி கூட இல்லையே, ஆவா கூட இல்லாத இல்லாத பட்சா பட்டா விஷயம் என்னன்னு ஒரு மனசுக்கு தோணலாம். நான் நினைக்கிறேன் பரம் எல்லாரும் சமீபம் நடக்குதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் தாவதேவ அபிஷேகஸ்தே பிராப்த காலம் உதவுமா. ஏன்னா அந்த பரதன் இருந்தாரானா சில சங்கடங்கள் வரும். ஏன்னா அந்த பரதனுக்கு ராஜ்யம் தரேன்னு சொல்லிட்டார், பணம் மொத்தம் இவர்தான் தவறு. அந்த கை கை கொடுத்த அவ்வளவு மோகத்தாலே அவளை கல்யாணம் நடத்தினாலே இவ்வளவு வயசுல பிறந்த குழந்தைக்கு நான் பட்டாபடியை பண்ணி வைக்கிறேன் அப்போ சொல்லிட்டுருக்கார். இப்ப அதுல இஷ்டம் இல்லை இருக்கு, ஆயினால் எப்படியாவது பட்டாபடியை பண்ணி வச்ச பிறகு அப்புறம் என்ன பண்ண முடியும், ஆட்சியம் பண்ண முடியாது இல்லையோ. இங்க பரதனே இருந்தாரானால் யாராவது கலம் வந்துவா வீட்டு தகராறுலாம் வரும் என்பதற்காக அவசாசமா கல்யாணம். அது ஜனகரே எல்லாம் கூப்பிடல, ஏண்டா இப்ப வந்த கூப்பிடலாம் அவரோட கூப்பிடல, யாருமே நான் கூப்பிடல, வேகமா பண்ணேன்னு சொல்லலாம். ரொம்ப திருட்டு அதனால சாமர்த்தியங்களை தான் பண்றார். ஆனால் பகவான் வேறையா நினைச்சிருந்தான் அப்படி கூப்பிட்டார். உடனே ராமனுக்கு ஓஹோ இவன் எவ்வளவு நினைக்கிறாரா, சரி விட்டு அப்படி திருப்பி போயிட்டார். போய் நேர அம்மா கிட்டதான் போனேன். அதனால அம்மா பித்ரா நீர்த்தோஸ்மி பிரஜாபாரண கர்மணி ராணிமே மங்களாங்கத்திய வைதேசியாஸ்திய அபிகாரையா. அம்மா பித்ரா நீர்த்தோஸ்மி, நம்ம எங்க தாப்பனார் என்ன நீ யுவராஜா ஆகணும்னு நியமிக்கிறார், அவர் நியமிக்கிறார் அவ்வளவுதான். இவருடைய என்ன என்ன நம்ம பித்ரா நியமித்தோஸ்ன்ற தாப்பனார் நியமிக்கிறார், அவருடைய நியமனத்தை நான் சிறசா வகிச்சேன். அதனால அதுக்கு வேண்டிய ஒரு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய முன் காரியங்கள் என்னென்ன பண்ணணுமோ மங்கள காரியங்களை சீரக்கி எனக்கு நீ பண்ணி வை. தானியமே மங்களாந்தத்திய வைதேசியாசி அப்படிங்கிறான்னு தாயாரை வணங்கி விட்டு மங்கள கர்மாக்கள்லாம் நீங்க பண்ணி வைக்க வேணும்னு அன்போடு ஆதரவோடு சொல்றார். அதுக்கு சொல்றா கல்யாணே பத நட்சத்திரே மைதாதோசி புத்திரகா வேலும் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீ புத்திரஸ்வாம் அபிசம்சி. கௌசரி என்ன ஆனந்தம் பாருங்கோ, கௌசரி ராமா நான் எவ்வளவோ கட்டப்பட்டேன்டா, அத்தனை கட்டங்களை இப்போ வந்தால எனக்கு தீர போறதுடா. நீ உயர்ந்த நட்சத்திரத்துல புனர்வசு நாலாவது பாகத்துல கடக ராசியில அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருக்கே பிறந்திருக்கிறாய்டா, அப்படிப்பட்ட உன்ன இந்த செல்வங்கள்லாம் தேடி கொண்டு வராமல் ஏண்டா போறது, பெரிய சாம்ராஜ்யம் உனக்கு வரப்போறது, நீ பெரிய யுவராஜா வர போறாய், நான் ராஜமாதா வர போறேன். அதனால இத்தனை நாளா பட்ட கட்டங்கள்லாம் சிந்தி விட போறது, அவ்வளவு ஆனந்தப்படுறாள் நேரம் வரப்போறது நினைக்கிறேன், அவ்வளவு ஆனந்தப்பட்டு வாங்க வேண்டிய மங்கள கர்மாக்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறேன்னா. அந்த சமயத்துல லக்ஷ்மணனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ராம பட்டாபடி நடக்க போறது ரொம்ப சந்தோஷம். துருந்து ஓடி வந்தார் ராமனை பார்த்ததற்கா. அவர் ராமன் சொன்னார், லக்ஷ்மணா இமாம் மயாசார்த்தம் பிரசாதித்தும் வசுந்தராம் ஜீவிதஞ்சி ராஜ்யந்தாம் தொடர்ச்சம் அபிகாமையே. லக்ஷ்மணா அப்பா ராஜ்யத்தை ஆளுன்னு என சொல்லிட்டு இருக்கார், நானும் சொன்னாலும் நீ சேர்ந்த வந்தாண்டாரு, நான் வேறு நீ வரல, நான் ஆடுறேன்னா ஆடுறது யாரு, நீ தான் ஆடுறது, என்னோட கூட இருந்து எல்லாத்தையும் ஆட வேண்டும், என்னுடைய வாழ்வோ என்னுடைய ராஜ்யமோ நான் என்ன நினைக்கிறேனோ எனக்காக கிடையாதுரா, எல்லாம் உனக்காக முக்கியம். ஜீவிதஞ்சி ராஜ்யங்க தொடக்கம் அறியாமையே, அதான் நான் ராஜ்யம் ஆடுறது யாருக்காக, ஏற்றுக்கொள்றது உன் திருப்திக்காக தான், நான் வாழ்வதே யாருக்காக, உனக்காக தான். அவ்வளவு திருமணனுடைய ஒரு பிரீதிக்கு பாத்திரம் லக்ஷ்மணம். அதனால என்னோட கூட இருந்து நீ ராஜ்ய நிர்வாகம் பண்ணோம், உனக்கு முழுக்க முழுக்க அந்த பங்கு உண்டு. இதனால்தான் பெருமாள் என்ன பண்ணுறா, சில பேர் தப்பா நினைச்சுருவோம், கடைசியில தான் பட்டாபடியும் பண்ணி கொண்ட பிறகு பெருமாள் என்ன பண்றார், லக்ஷ்மணனை பார்த்துதான் பரமாத்மா யுவராஜா வருன்றார்.
லட்சுமணனை பார்த்து தான் பட்டாபிடியும் ஆன பிறகு அப்ப லட்சுமணன் சர்வாத்மனா பரியநீயமானோபி யதான சௌமித்ரி உபைநியோகம் ஒருக்கார அந்த பதவி எனக்கு வேண்டாம், எனக்கு பெரிய பதவி உள்ளது, திருவடி கைக்கிறி சாம்ராஜ்யம் இதோட பெரிய பதவி வர போறதுல மற்றொன்று முடியாதுன்றார். அப்போ நீர்யமானோ விஜய யோராஜ்யே சர்வாத்மா முடியாதுன்னு சொன்னவுடனே அபிஷேகன் மகாத்மா பரதன் அப்புறம் பரதனை கொடுத்தார். நியாயமா யார் கொடுத்துருந்தோம், ராமன் பரதனை தான் கேட்டுருக்கணும். லக்ஷ்மணன் கேட்டு சர்வாத்மா முடியாதுன்னு சொன்ன பிறகு கட்சியில் பரதான் ஏற்று போனான். அவர் என்ன சொல்லலாம், பரதன் என்ன வேற ஆள் கிடைக்கல, ஏன்னா நானும் சொல்ல முடியும், அவரும் சொல்லவே இல்லை, ஏன்னா அவர் கொடுத்தேன் கிடைக்கல, இப்ப ஏன் எனக்கு கொடுத்தாரு கிடைக்கல, நீ யுவராஜா பார்த்தா தண்ணி வசதி அவ்வளவுதான் அவருக்கு. பரதன் சரியான முறையில் போயிட்டார், இவர் தான் ஏன் இப்படி பண்ணாருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமானது இப்பன்னா பரதன் இல்லாமல் இருந்துச்சே ஒன்றும் இருந்துச்சே ஒன்றும் அவர் விடுப்பார் இல்லையோ, இந்த சமயத்தில் யாரும் இல்லை, பரதன் எப்போ வருவாரும் தெரியாது, மாமா பார்த்து போயிருக்கார், இப்ப லக்ஷ்மணன் தான் இருக்கார், இப்ப என் பட்டாபி நடக்க போறது கூட இருந்து இது எல்லாத்தையும் பரிபாகம் பண்ணி வாயால சொல்லிட்டு இருக்கார். இவர் சொன்ன பிரகாரம் செய்யணும்ன்றதுக்கான பட்டாபடியும் ஆன பிறகு கூட லக்ஷ்மணனை பார்த்து சொல்ல வேண்டிய முறையில சொல்றார். ஆனா லக்ஷ்மணன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு இது தெரியும், நாம் சொல்ல வேண்டிய முறையில சொல்லணும் தெரியுதா, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு இருந்தாலும் முதல்ல சொல்லிருக்க அப்படின்னாலே இவர் செய்தார். அவரும் சர்வாத்மா முடியாதுன்றார். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியும், பரதனுக்கு தெரியும். அதனால்தான் அவர் சந்தோஷமா ராமன் சரியான வழியில செய்தார் என்பதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது மேல இந்து காண்டத்துல வர்றது. அந்த மாதிரி லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார். சொல்லிவிட்டு நேராக சீதையனுடைய அரண்மனைக்கு போய் சீதர்கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி சந்தோஷமா இருக்கார். அந்த சமயத்துல என்ன பண்ணார்னா, புரோஹிதா வசித்தா ஸ்வயம் கதா ராமநிவேசனம் எஜவுனார். வசித்தர் அங்கேயிருந்து வந்தார், ஏ ராமா நாளைக்கு வந்து குஷியோகையான ராஜ்யத்தும் அவாப்பு தாபனார் நியமிச்சிருக்கார், பட்டாபடி நடக்க போறது, அதுக்கு பூர்வாங்கமான சில கர்மாக்கள்லாம் அவசியம் அடைய வேண்டும், பூர்வாங்கமான வியாபாரங்கள் அதுக்கெல்லாம் பண்ணுங்க, ஸ்நாதா நீலமானசா மக்களவுக்காரையா மாசா மக்கள புரஸ்தரமா பட்டாபடியிற்கு அங்கமா என்னென்ன விரதங்கள்லாம் பண்ணிக்கொள்ள வேணுமோ எல்லா விரதங்களையும் ராமனுக்கும் சீதைக்கும் அழகான முறையில் யார் பண்ணி வைத்தார், ஸ்வயம் புரோஹிதா வசிஷ்டா காரிதவான் பண்ணி வச்சார். உடனே பண்ணி வச்சுட்டு கதே புரோஹிதே ராமஹா ஸ்நாதா நீலமானசா சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகவது வசிட்டர் பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணி வச்சுட்டு போயாச்சு. இவருடனே பொழுது முடிய போறது, ராத்திரிலாம் உபவாசம் இருந்தார், ராத்திரிலாம் அது கண் முழுக்கி தூங்கல முழித்து கொண்டிருந்தார், மின்னால் ஆகாரம் கிடையாது, ஸ்நாதா உபவாசா கிருத நியமாகம் அப்படி இருந்தார். காலப்பில் எழுந்து ஸ்நானங்கள்லாம் பண்ணி ஆபரணங்கள்லாம் தரித்து கொண்டு சீதா பிராட்டி அழைத்து கொண்டு நேரம் கிளம்பிட்டார். பெருமாள் எங்க போறாருன்னா பெருமாள் சேவிக்கிறதுக்கு, பெருமாள் பெருமாள் சேவிக்கு போறாரா, பெரிய பெருமாள் ரங்கநாதன் சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமது ஆராத அருள்மதம் பொதித்த கோயில் அம்புயத்தோன் அயோத்திய மன்னருக்கு அளித்த கோயில் தோறாத தனிவீரன் தொழுத கோயில் தோறாத தோல்வியே காணாத ராமன் தினந்தோற சேமித்த கோயில் சர்வத்னியா விஷாலாட்சியா பிராட்டி கூட போறா, இது பெருமாள் பெருமாள் சேமிச்சிருக்கிற உத்தரபத்தம் சேவிக்கிறார். பிறகு ஆச்சரியமான முறையில நான் தான் நீ தான் நான் தெரியாதான் லோக திருஷ்டிக்கு அவரை போய் சேமிக்கிறார். என்ன சேமிச்சிருக்காரு, பட்டாபடியை நல்லா மறக்கணுமா சேமிச்சிருப்பார், இவர் நல்லா அப்படி பெருமாளை சேமிச்சு வந்திருந்தா அவர் அரக்கம் பண்ணி தான் பட்டாபடி நடந்திருக்காதா, அதனால பெரும லோகபாவனைக்கு பரமாத்மாவை சேமிச்சு வந்தார். எதுக்காகனா பகவானை சேமிச்சிருந்தது கூட அந்த கர்மா இருந்து போச்சு, ஏன் இருந்தது அவர் சங்கல்பம் என்ன வந்து நமக்கு தெரியாது என்பதை மேல மதுவாசிருந்து சுவாமி சாதிக்க போறார். அந்த மாதிரி கிரமத்துல சகபத்னியா விசாலாக்கியா நாராயண உபாதம் வந்து சேமிச்சு வந்தாச்சு. வந்து பட்டாபடி இருக்க வேண்டிய திருக்கோலத்தோட சீதா பிராட்டோட ஆனந்தமா அதுக்காக இருக்க. அந்த சமயத்துல என்னாச்சு, தற்செயலா ஒண்ணு நடந்தது, எதிர்ச்சையான ராமாயணத்துல ரெண்டு இடத்துல எதிர்ச்சியா வருது, இந்த ரெண்டு இடம் வரலன்னா ராமாயணம் மேல வளர்ந்துருக்காரு, இது பூரி வரது எதிர்ச்சியா, அந்த சூர்பனகா ஆதிகாம எதிர்ச்சியா, ராட்சசி ஆதிகாம தந்தேசம் ராட்சசி காட்சி எதிர்ச்சியா, இங்க பூமி மேல தற்செயலா தன் நினைவில்லாமலே ஏறாவள், அப்படி மேலே அவள் ஏறாமல் இருந்தால் எதிர்ச்சியா என்ன வந்திருக்காரு, மேல இந்த கைகை கிட்ட கலகம் பண்ணிக்க மாட்டா ராமபட்டா அப்படி நின்றுருக்காது, இதோட ராமாயணம் முடிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி ஆதிகாம தந்தேஷம் ராட்சசி காட்சிது ஆதிகாம எதிர்ச்சையா, ராமன் பஞ்சவடியில இருந்து ஸ்நானங்கள்லாம் பண்ணி விட்டு மகானோட பெய்ய கொண்டிருந்துச்சு, எங்கேயோ போன சூர்பனக என்ன மனுஷ சத்தம் கேட்கறதே தற்செயலா திரும்பினான், அங்க சூர்பனக வரலன்னா மேல ராமாயணம் நடந்துக்குமா, அங்க சூர்பனக இங்க பூதி இவ ரெண்டு பேரும் தான் ராமாயணத்தை வளர்த்தா, இவ்வளவுதான் நம்ம முதல்ல செய்யணும், அவர் ரெண்டு பேரும் இல்லைன்னா என்ன கிடையாது, மேல ராமாயணம் கிடையாது, அதனால வால்மீகி ரெண்டு இடத்துலயும் எதிர்ச்சையா எதிர்ச்சையா தற்செயலா வந்தாள்
பெரிய ஒரு பட்டத்து ராணி, சக்கரவர்த்தியுடைய ஒரு பிரயத்துக்கு பாத்திரமானவள்,
இவளுக்கு அவளுக்கு எவ்வளவு வாழ்க்கை இருக்குன்னு பாருங்க. உத்திஷ்ட மூடே விஷேஷே பயத்வா அபிவர்த்ததே உபபுதம் அகோகேனா கிமாத்மானம் நம்பு திசை. என் மூடமே அறிவில்லையாள் அறிவில்லாதவட எழுது. ஒரு ராணி போய் வேலைக்காரி இருக்க அப்ப எவ்வளவு வாழ்க்கையும் அவளுக்கு மூடே கிம் சேஷே உன்ன பயம் சூழ்ந்து கொண்டு உள்ளது. பெரிய ஆபத்து மத்திய நீ திணறி கொண்டிருக்கிறாய். இது வந்து புரியலையே. இந்த மாதிரி ஒரு மூடம் பட்டம் இருப்பாளா எங்கேயாவது. உத்திஷ்ட மூடே கிம் சேஷே அனிஷ்டே சுபகாகாரே அப்படின்னு சொல்ற அனிஷ்ட தரித்திரமே கைகை பார்த்து சொல்லி தரித்திரமே ஏதோ ரொம்ப அழகு நம்ம அழகு அவர் கிழவர் மங்கி கிடக்கிறார் என்று நினைச்சிருக்கிறாயே. சரம்பி சௌபாகியம் நத்தியா ஸ்ரோதை ஓஷ்மகே இந்த அழகுதான் எத்தனை நாள் இருக்கும். அவர் அழகுக்கு மோதிக்குவார் உன் குணங்களுக்கு அல்ல. உனக்கு வயசா வயசா அழகு குறையுது. அழகு குறைய குறைய உங்ககிட்ட உள்ள அன்பு அந்த கிழவனுக்கு போய் கொண்டே உள்ளது. இது வந்து புரியலே இருந்தாவா. ஒரு குணத்துக்கு பார்த்து அவர் கல்யாணம் பண்றார். அழகு பார்த்து கல்யாணம் பண்ணுறார். அந்த மாதிரி கோபத்தை உண்டு பண்றா. நத்தியா ஸ்ரோதை ஓஷ்மகே இப்போ கங்கா யமுனையில இந்த ஆடி ஆவணி மாசம் கிட்ட பழையமா ஜலம் போறது. அதே அப்புறம் மாசி மாசம் மந்தி மாசம் போனா என்ன ஆயிடுறது ஜலம் வச்சு போயிடலையா. அந்த மாதிரி வயசாக வயசாக அப்புறம் கஷ்டே அதை சொன்னா வயசுகளே காம விகாரா ரூபே ஜராயா பயம். அந்த வயசு ஆக ஆக என்ன ஆயிடுறது ரூபங்களே மாறி போயிடும். ஒரு தாத்தா சொல்ற பேரங்கிட்ட என்ன எல்லாரும் மன்மதம் சொல்லுவாங்க உங்களையான்னு கேட்கிறான். ஏன்னா அந்த வயசுல எப்படி ஆயிடுறது எல்லாரும் ரூபம் தெரியுமா அழகு தெரியுமா ஏதாவது தெரியுமா பாகத்தில் இருந்துக்கலாம்.